பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கண்ணினம் பாதை படக்குழுவினர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நிறையா சொன்னாங்க, கோவிட்னால் வேறு சில பிரச்சனைகளால் எவ்வளோ இந்த படம் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கோம்னு. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லணுன்னா மாறன். 20,000 கண்களுக்கு அப்புறம் அவர் பண்ணுற இந்த படம், கிட்டத்தட்ட 4.5 வருஷம் இந்த படத்துக்காக அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்டில் என்னடா அதுன்னு ஒரு 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 வெறுப்பு வரும், ஒரு ஒரு இயலாமையில் ஏதோ ஒன்று அவங்க முகத்தில் தெரியும். ஆத்மிகா சொன்ன மாதிரி எங்கேயுமே அது எதையுமே காமிச்சிக்காமல் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டையும் மேனேஜ் பண்ணி, ப்ரொடக்ஷனில் இருந்த சேலஞ்சஸை மேனேஜ் பண்ணி, இத்தனை பேரோட டேட்ஸை கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் அவர் முகம் அப்படின்னா வேறு ஒரு படத்தில் வேறு ஒரு கெட்டப்பில் இருக்கும்போது மாறன் ஃபோன் பண்ணி, சார் இந்த டேட்லேருந்து உதய் சார் கொடுத்துருக்காரு, எப்படியாவது வரணும்னு கேட்டோன்னா அவர் முகத்தை பார்த்து நம்மளால் டேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. எப்படியாவது அவருக்காகவாவது நம்ம கஷ்டப்பட்டு அந்த டேட்டை வாங்கி கொடுத்து, நிறைய சேலஞ்சஸ்க்கு அப்புறம் இந்த படம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. வேறு யாருக்காக இல்லைனாலும் மாறனுக்காக இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அவருக்கு இருக்கிற திறமை என்னென்னா, டக்குன்னு ஒரு ஒரு வாரம் பேப்பர் பேனாக ஒரு ரூம் கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு கதை எழுதி அதை ரெடி பண்ணிடுற அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்குனர். நடுவில் எப்போ வேணால் அவர் வந்து இந்த படம் நடக்கும்போது நடக்கட்டும், நான் அடுத்ததுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த படத்துக்கு அவர் போயிருக்கலாம். ஆனால் இந்த படத்தை முடித்து கொடுக்கணுன்றதுக்காக, அந்த தயாரிப்பாளருக்காகவும் இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்காகவும் அவர் வெயிட் பண்ண அந்த காத்திருப்பு, அந்த உழைப்புக்காக கண்டிப்பாக ஒரு பெரிய அங்கீகாரம் அவர் கிடைக்கணும். உதய் ப்ரோ, நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கும் அவருக்கும் டியூட் மட்டும்தான் இல்லை, படம் ஃபுல்லாக அவ்வளோ விஷயங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது, இவர்கிட்ட எப்படி போய் பேசுறது, மற்ற ஆர்டிஸ்ட்கிட்ட இருக்கிற மாதிரி இவர்கிட்ட சகஜமாக இருக்க முடியுமான்னு. ரொம்ப கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஃபுல்லாக ஹலோ குட் மார்னிங் பாய் ப்ரோதர் நாளைக்கு பார்க்கலான்றது தவிர வேறு எதுவுமே பேசினதில்லை. அடுத்தடுத்த ஷெடியூலில் அவர் அது எப்போ அந்த ஐஸ் அவர் உடைச்சார், எப்போ சகஜமானுன்றது லாஸ்ட்டு ஷெடியூலில் வேலை செய்யும் போதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஷார்ட் போயிட்டே இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஜோக் சொல்லி சிரிச்சுட்டே இருப்போம், அவர் திரும்ப ஒன் ஓவர் போகிற மாதிரி ஆகும். இந்த டைம் கேப்பில் நிறைய படங்கள் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப ஷூட்டிங் வரும்போது கதை மறந்துடும், ஏங்க இந்த சீன் ஏற்கனவே வேறு படத்தில் எடுத்த மாதிரி இருக்குது, வேறு படங்கள் வருது, இந்த படத்தில் தான் எடுத்தோம், நான் 2-3 வருஷம் முன்னாடி எடுத்தோம். அப்படி ஒரு சீனோட முதல் பகுதி வந்து 2019 எடுத்திருப்போம், அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் 2022 ஒரு போர்ஷன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷன் ஏதோ ஒரு ஒரு 10 நாள் ஒரு சின்ன ஷெடியூலில் முடிச்சுட்ருப்போம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது உதய் பிரபு கூட. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், ஒரு பாட்டில் ஹீரோ வந்து பெரிய ஆளாகிற மாதிரி, இந்த ஒரு படத்துலேயே படம் ஆரம்பிக்கும் போது சாதாரண திமுகவில் இருக்கிற ஒருத்தராக இருந்து, இந்த படம் நடக்கிற டைமில் இளைஞரணி செயலாளர் ஆகி, அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தப்புறம் எம்எல்ஏ ஆகி, இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் ஒரு அமைச்சரும் இருக்கார். ஸோ ஒரு பாட்டில் பெரிய ஆளாகிற மாதிரி ஒரு படத்தில் பெரிய ஆளாகி காமிச்சிருக்காரு. கண்ணை நம்பாதே 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நிறைய மாரிமுத்து அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கிற ஒரு படம், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். இப்போ வந்து இந்த த்ரில்லர் படங்களுக்கான ஒரு சீசன், எல்லாருக்குமே ஓடிடி வந்ததுக்கப்புறம் த்ரில்லருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வரவேற்பு பெறும்னு நம்புகிறோம். தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க மற்ற கலைஞர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.